ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிகேஜி பியாமோஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு வச்சு ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம். ஒன்று வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி, அது ட்ரையாக இருக்கும். இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கு மசாலா, இது வந்து செமி சாலிடாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டீமர் பேஸ்கெட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டீம் குக் பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஹாஃப் கேஜி உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா வெந்த பிறகு இதே பேஸ்கெட்டில் நான் வந்து காணையும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். காணும் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுமானது. காண் குயிக்காக வெந்துடும். நல்லா வெந்த பிறகு எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு இந்தளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். காணும் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு 150 கிராம் பல்லாரி வெங்காயம், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகும் வரையிலும் வதக்கிக்கணும். நல்ல ஸ்மெல் வரும் வதக்க வதக்க. அப்புறமா எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிட்டேன். 1 தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால வாய்வு தட்டும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன சேர்த்துருக்குறோம் அப்படின்னா காயமும் சேர்த்துருக்குறோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் அதையும் சேர்த்துட்டேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கான் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுறப்போ உப்பு, அதில் உள்ள காரம் எல்லாமே, மசாலா எல்லாமே இந்த காயில் சேரும். இது வந்து சும்மாவே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சூப்பரான சப்ஜி நமக்கு ரெடி ஆகிட்டு. ஃபைனலாக மல்லி இலையும் தூவி அப்படி இறக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கரம் மசாலா தூளும் நீங்கள் லைட்டாக தூவிட்டு மிக்ஸ் கொடுத்து இறக்கிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆகிட்டு. இந்த சப்ஜி வந்து அவசியம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இந்த சப்ஜியில் வந்து நம்ம சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சில்லி வந்து கட் பண்ணி சேர்க்காமல் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ அதோடு சேர்த்து அரைச்சும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வாயில் வந்து அங்கங்கே தென்படாது, கஷ்டமாகவும் இருக்காது. அது கடிக்கிறப்போ ஓவர் காரம் தெரியும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இந்த கடலை மாவு மிக்சரை மட்டும் ஆட் பண்ணால் போதும், உருளைக்கிழங்கு மசாலாவும் நமக்கு ரெடி ஆயிடும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 100 ml தண்ணி விட்டு நல்ல லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காயோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் போதுமானது. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அதை ஆட் பண்ணி சால்ட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மிக்சர் ஆட் பண்ணும்போது சால்ட்டு கொஞ்சம் நமக்கு தேவைப்படும், அதனால் சொல்கிறேன். இந்த எல்லாருக்குமே தெரியும், இந்த மாவை ஆட் பண்ணுறப்போ, இந்த கலவை ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக நமக்கு வந்து செயல்படும், இருக்கும், நல்லாவும் இருக்கும். டேஸ்டான ஒரு மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுவும் பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா லாஸ்ட்டில் சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லியில் இருந்தாலும் ஃபைனலாக தூவிக்கலாம். 2 டிஷ் நல்ல சூப்பரான டிஷ் நம்ம பார்த்தாச்சு. இந்த டிஷ் வந்து அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கடலை மாவு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு 1 or 2 உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் நல்ல பசையாக்கிட்டு இது கூட சேர்த்தாலும் அதுவும் நல்ல ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும், நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிகிறது. பிடித்திருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.